அத்தனை மதங்களுக்கும் தாய்மை மதம் இந்து மதம். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கலாம். இன்னைக்கு உலகத்துல அமெரிக்காவில குளிய நோண்டறான், 1000 அடி 500 அடிக்கும் கீழே என்ன கிடைக்குது, இயேசுநாதர் சிலை கிடைக்குதா, நபிகள் நாயகத்தினுடைய புரை கிடைக்குதா, என் சிவபெருமானுடைய சிலை கிடைக்குதா, என்ன கிடைக்குது, சிவலிங்கம் தான் கிடைக்குது. மறந்துடாதீங்க, இத்தாலியில நோண்டறான், பூமிக்கடியில் 5000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் கிடைக்குது. பெருமாள் கிடைக்கல, முருகர் கிடைக்கல, ஆஞ்சநேயர் கிடைக்கல, நல்லா புரிஞ்சுங்க. ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளில் இருந்து கீழே இருந்து கிடைக்கின்ற ஒரே உருவ வழிபாடு அது சிவலிங்க வழிபாட்டை தவிர வேற எதுவுமே கிடையாதுயா, எதுவுமே கிடையாது. மறந்துடாத, அமெரிக்கா ஒரு கிறிஸ்டின் நாடு, அவ ஆய்வு பண்றான், என்ன ஆய்வு பண்றான், இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய மதம் எது, முதலில் தோன்றிய உருவ வழிபாடு எது, ஆய்வு பண்ணிட்டான். உலகம் முதல்ல எப்ப தோன்றுச்சு, இந்த உலகம் தோன்றி 400 மில்லியன் ஆண்டுகளை கடந்து விட்டது. இந்த மனித இனம் எப்ப தோன்றுச்சு, கரப்பாம்பூச்சி வாழ தொடங்கி 2 கோடி ஆண்டுகள் ஆச்சா, கரப்பாம்பூச்சி வாழ தொடங்கி. ஆனா இந்த மனித இனம் வாழ தொடங்கி எவ்வளவு தெரியுமா ஆச்சு, வெறும் 10 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது. கரப்பாம்பூச்சி பார்த்து நம்மள கேக்குமா, இந்த பையன் நேத்தி வந்த பையன் என்ன ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு. கரப்பாம்பூச்சி பூமிக்கு வந்து 2 கோடி ஆண்டுகள், இந்த மனித இனம் தோன்றி 10 லட்சம் ஆண்டுகள். நம் முன்னோர்கள் நாகரிகத்தோடும் ஒழுக்கத்தோடும் தர்மத்தோடும் நீதியோடும் தன்னை சுத்தி கோடு ஒன்று போட்டுக்கொண்டு, ஒரு ஆண் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு பெண் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வாழ தொடங்கி 3-4 லட்சம் ஆண்டுகளை கடந்து விட்டது. அன்று முதல் இன்று வரை நம் முன்னோர்கள் வணங்கின ஒரே கடவுள் எது தெரியுமா, பசு பதி என்கின்ற இந்த சிவலிங்க வழிபாடு இந்து மதத்தினுடைய ஆதி கடவுள், முதல் கடவுள். அப்ப எப்படி சாமி இவ்வளவு கடவுள்லாம் வந்தாங்க, அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம் முன்னோர்கள் எண்ணில் அடங்காத உருவங்களை செய்து அதன் மீது அன்பு செலுத்தினார்கள், இறைவன் அப்பாராக காட்சி கொடுத்தான், எண்ணில் அடங்காத உருவ வழிபாடுகள் வந்தன. அப்ப மற்ற உருவ வழிபாடுகள் எல்லாம் நம் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு நிலை வழிபாடுதானே தவிர அதுவே முழுமையான வழிபாடாகாது.